सद्गुरु नाथ महाराज के जय जय जगन्नाथ हरे जय जगन्नाथ हरे जय जगन्नाथ हरे हरे मुकुंद जय जगन्नाथ हरे जय जगन्नाथ हरे जय जगन्नाथ हरे जय जगन्नाथ हरे हरे मुकुंद जय जगन्नाथ हरे जय जगन्नाथ। इनकी भगवान स्नान यात्रा स्नान पूर्णिमा दिन नेत्तिकी इनकी रेंडु नाळुमे रोम्ब विशेषम दिनंगळाग इरुक्कु। நேத்திக்கு வைகாசி விசாகம் சுப்பிரமணிய சுவாமி அவதாரம் பண்ணின தினம், சுவாமி நம்மாழ்வாரோட அவதார தினமும் நேத்திக்கு தான் புருஷோத்தமனான ஜெகநாத பகவான் தாரு ரூபம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய மரக்கட்ட ரூபத்தில் கோவிலுக்குள்ள பெருசாக எழுந்தருளியிருக்கார் ஜெகநாதபுரியில சகோதரி சுபத்ராவோட அண்ணா பலபத்ரரோட சுதர்சன ஆழ்வாரோட உலகம் பூரா தன்னுடைய பெரிய கண்களால் பார்க்கறதுனால சக்க டோலான்னு பேர் அவருக்கு. தமிழில் சொல்றதுனா எப்படி சொல்லுவான்னா முட்டை கண்ணன் சொல்லுவா, பெரிய கண்ணன், உலகம் பூரா கண்ணால் பார்த்து கட்டாட்சம் பண்ற குழந்த கண்ணன், அழகான சௌந்தரியமான ரூபம். அந்த சுரூபத்தில் இருக்கிற பகவான் எல்லாரும் கோவிலுக்குள்ள போக முடியாது, நம்ம ஹிந்து தர்மத்தை சேராதவாடெல்லாம் வெளியில இருந்தா பார்க்கணுங்கனால வாசல்ல ஒரு பதித பாவன் ஜெகநாதன் வச்சிருப்பான், சின்னதா அழகா பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளவு அழகா இருப்பார். துவஜஸ்தம்பத்துக்கு உள்ள அவர் இருப்பார், துவஜஸ்தம்பத்துக்கு வெளியில இருந்து எல்லாரும் பார்ப்பான். இந்த ஸ்நான யாத்திர தினத்துல உள்ளுக்குள்ள இருக்கிற சாட்சாத் மூலஸ்தான பகவானே வெளியில வந்துருவார். வெளியில வந்து அதுக்கு ஸ்நானம் பகவானுக்கு பண்ணி வைக்கிறதுக்காகவே தனி மேடை இருக்கு. அந்த இடத்துல இவா மூணு பேரும் சுதர்சன ஆழ்வாரோட எழுந்தருளிட்டா அத்தனை பேரும் பார்ப்பான். உள்ளுக்குள்ள போய் பார்க்க முடியாதவளை பார்க்கறதுக்கு சுவாமியே கருணையோடு வெளியில வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம். சத்தியயுகத்தில் இந்திரத்யும்ன மகாராஜாவுடைய பக்திக்கு கட்டுப்பட்டு அவனுடைய மனைவி குண்டிச்சா தேவியுடைய பாத்சல்யத்து கட்டுப்பட்டு ஆவிர்பவிச்சவர் ஜெகநாத பகவான். அந்த ஜெகநாத பகவான் ஆவிர்பவிச்சதுமே மரக்கட்ட ரூபத்தில் உண்டானதுமே அவருக்கு ராஜா 108 சொர்ண கலசங்களால திவ்யமங்கள ஸ்நானம் பண்ணி வச்சாராம். இது அவருடைய ஜெயந்தி தினமாக அந்த ஜெகநாத பகவான் உண்டான தினமாக கொண்டாடப்படுறது. இதுல 108 கலசத்தினால பகவான் அபிஷேகம் பண்றவா யாரு அப்படின்னு கேட்டா ஆதிவாசிகள்னு சொல்றான். ஏன்னா அவர் ஜெகத்துக்கே நாதன் இல்லையா, அவ்வளவு ஜனங்களும் அவரோட குழந்தைகள் தானே. அந்த ஜெகநாதர் கோவிலில் ரொம்ப விசேஷம் பார்க்கலாம், பல சமூகத்தை சேர்ந்தவா சுவாமிக்கு பூஜை பண்ணுற ஒரு அழகு அங்கே பார்க்க முடிகிறது. அப்படி அவ வந்து அந்த ஆதிவாசியாக இருந்த வேடுவராக இருந்த விஸ்வாவசங்கிறவர் தான் அவரை முதல்ல பூஜை பண்ணினார்னு சரித்திரத்தில் இருக்கிறதுனால அவளுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த தேசத்துக்கு உண்டான ஒரு ஆச்சாரம் அது. அப்படி அங்கே அபிஷேகம் 108 கலசத்தினால் அபிஷேகம் பண்ணுறா இந்த தினத்தில். இதுக்கு ஸ்நான யாத்ரா ஸ்நான் பூர்ணிமான்னு பேரு. லட்சோபலட்சம் ஜனங்கள் கூடுவா இன்னைக்கு சுவாமியை பார்க்கறதுக்கு. இப்ப இருக்கிற சந்தர்ப்பத்தில் யாரும் போக முடியாதுன்னு இருக்கிறத இருக்கிற இடத்துலேருந்தே பார்க்குறாப்புல அரசாங்கம் நெட்டு மூலமா வசதி பண்ணி கொடுத்துருக்கு. இந்த 108 கலச ஸ்நானம் முடிஞ்ச உடனேயே சுவாமிக்கு உடம்பு முடியாம போயிடுறது, ஜலதோஷம் பிடிச்சி விடுறது அப்படின்னு ஒரு ஐதீகம். சாதாரணால நல்ல அலங்காரமா இருப்பார். இப்போ சமீபத்தில் போன ஏகாதசி இருக்கு இல்லையா, ஜேஷ்ட மாசத்து ஏகாதசி, சுக்லபக்ஷ ஏகாதசி தான், நிர்ஜல ஏகாதசிங்கிற பாண்டவ ஏகாதசி. இன்னைக்கு தான் பகவான் ஜெகநாதருக்கும் ருக்மிணிக்கும் கோவிலில் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அது முடிஞ்ச சில நாட்கள்லேயே 4 நாள்லேயே இந்த பௌர்ணமி வந்துவிடுறது. இங்கே ஸ்நானம் நேற்றைய தினம் சுவாமி வெளியில் வந்து எழுந்தருளார், இன்னைக்கு ஸ்நானம். இன்னைக்கு ஸ்நானத்துடைய மறுநாள் அவர் தனியாக ஏகாந்தமாக உடம்பு முடியலன்னு சுவாமி அப்படியே ஏகாந்தமாக இருக்காராம்.
இன்னைக்கு உடம்பு முடியலன்னா குவாரண்டைன்னு சொல்றாள், அதெல்லாம் அன்றைக்கே பண்ணி காட்டுவிட்டார் ஜெகநாதன். உடம்பு முடியலன்னா எல்லாரோடய கலந்து பழக வேண்டாம், ஏகாந்தமாக இருந்து உடம்பு குணப்படுத்திக்கணுங்கிறத சுவாமி காட்டுறார். அங்கே வெறும் விக்கிரக ரூபந்தானே நினைக்கிறது இல்லை, சாட்சாத் பகவானா அவளோட செல்ல குழந்தையா நினைக்கிறா. ராஜ வைத்தியர்கள் வந்து வைத்தியம் பண்ணுவானா, தசமூலார் இஷ்டம் மாதிரி மருந்தெல்லாம் அவருக்கு நிவேதனம் பண்ணி உட முடியாத குழந்தைக்கு எப்படி சிகிச்சை பண்ணுவோம் அப்படி எல்லாம் பண்ணுவா. இன்னொன்னு சொல்றா, 108 கலசம் விட்டு அபிஷேகம் பண்ணினதுனாலே அவருடைய அந்த தாரு ரூபத்துல வர்ணம் பூசிதான அந்த அழகான திருமேனி, கருநிற திருமேனியில ஜெகநாதரும், மஞ்சள் நிற திருமேனியில சுபத்ரா தேவியும், வெள்ள திருமேனியில பலபத்ரரும் இருக்கா இல்லையா. அப்போ இவாளுக்கு அந்த அலங்காரங்கள் எல்லாமும் இந்த சந்தர்ப்பத்தில் நடக்கும். ஏன்னா இது முடிஞ்சு ரத யாத்திரை வரப்போறதுங்கிறதுனால சுவாமி 15 நாளைக்கு அவரை பார்க்க முடியாது, தரிசனம் கிடையாது. தனியாக வர்றது எழுந்தருளை பண்ணிடுவா, ரத்தன் பேட்டிங்கிறது எழுந்தருளை பண்ணிடுவா, அந்த இடத்துல சுவாமி இருப்பார். இந்த 15 நாள் அவரை பார்க்க முடியலேங்கிற தாபத்தில் ஜெகநாதரை பார்க்காமல் ஒரு க்ஷணம் இருக்க முடியலேங்கிற நிலையில ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத்பூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அலர்நாத்ங்கிற க்ஷேத்திரத்துக்கு தலை தரிக்க கதறிண்டு ஓடினாராம். ஏ பிராணநாதா பிராணவல்லபான்னு விரகத்தில் ஓடுறாராம். அப்படி போய் அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற பகவானுக்குள்ள ஜெகநாதர் அவர் பார்க்கிறார். இந்த விரகத்தில் கீழே விழுந்துட்டார் மூர்ச்சையாகி. எந்த பாறையில் அவர் விழுந்தாரோ அந்த பாறை இவருடைய பக்தியினால் உருகி இவரோட திருவுருவமே அதில் பதிஞ்சிருக்கு. இன்றைக்கும் அலர்நாத் பண்ண நம்ம பார்க்கலாம், ஆச்சரியமானது. பேர்பட்ட பக்தி, கல்லும் முருகக்கூடிய பக்தி, பிரபுவோட திருமேனி அப்படியே அதில் பதிஞ்சிருக்கும். அவர் விழுந்த மேனிக்கு அதை தனியாக அவர் சன்னதியில் வச்சிருக்கா. ஆழ்வார்கள் நாத்துங்கிறதுனால ஆழ்வார் நாத்துங்கிறது தான் அலர்நாத்னு ஆயிடுத்து அப்படின்னு சொல்கிறா. ஆழ்வார்கள் வந்தாளாங்கிறது தெரியல. ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை உலகத்துக்கு வெளிப்படுத்தின உடையவர் ராமானுஜர் பூரி ஜெகநாதர் வந்திருக்காருங்கிறதுனால அவர் போய் தரிசனம் பண்ணியிருக்கலாம். அந்த அலர்நாத்துக்கு பிரபு ஓடி போனார். இந்த 15 நாளில் ஜெகநாதரை பார்க்க முடியலங்கிற தாபத்தில் இந்த 15 நாள் சுவாமி உள்ளே இருப்பார். இந்த 15 நாள் முடிஞ்ச உடனேயே சுவாமிக்கு நேத்ரோத்சவம்னு சொல்லி, ஏன்னா நம்ம கண்களுக்கு நம்ம கண்ணு நேத்திரத்துக்கு உற்சவம் அது பகவானை பார்க்கறது இல்லையா. ரூப பாகத்தா லோச்சனை சுகசாலே சாஜனே ஞானேஸ்வரம் மகாராஜ், கண்ணுக்கு சுகம் எது, நான் கண்ணனை பார்க்கறதுன்னுட்டார். அப்போ நவ யவனோத்சவம் நேத்ரோத்சவம்னு பகவான் அன்னைக்கு தரிசனம் பண்ண முடியும். இன்னைக்கு இந்த பௌர்ணமிலேருந்து 15 நாள் கழித்து அமாவாசை அன்னைக்கு சுவாமியை தரிசனம் பண்ணலாம். அதுலேருந்து 2வது நாள் த்விதீய அன்னைக்கு பகவான் துவாரகாதீசனான ஸ்ரீ கிருஷ்ணன் தான் பால்யத்தில் விளையாடின பிருந்தாவனத்துக்கு போகணும்னு ஆசைப்பட சகோதரி சகோதரனோடு கிளம்பி நீலாச்சலமான ஜெகநாதபுரி கோவிலிருந்து சுந்தராச்சலம்னு சொல்லக்கூடிய குண்டீச்சா மந்திருக்கு ரதோத்சவத்தில் எழுந்தருள்றார் அப்படிங்கிறது ஐதீகம். அங்கே போய் பிருந்தாவன லீல பண்ணுறார். அப்படி அங்கே ஒரு வாரம் இருந்துட்டு பிறகு அங்கேருந்து கிளம்பி திருப்பியும் இங்கேயே வந்துவிடுறார், நீலாச்சலத்துக்கு வர்றார் அப்படிங்கிறது அந்த ரதோத்சவம். விசேஷமாக ஜெகநாத ரதோத்சவம் அதி விசேஷம். எங்கெல்லாம் ஜெகநாதர் சன்னதி இருக்கோ எல்லா இடத்துலையும் கொண்டாடுறார். இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கு என்னன்னு கேட்டால், இந்த ஸ்நான யாத்திரை அன்னைக்கு சாயந்தரம் பகவான் விசேஷமான ஒரு அலங்காரத்தோட ஹாத்தி வேஷ்னு பேர் பிள்ளையார் ரூபத்தில் காட்சி கொடுக்குறார் ஜெகநாதர். இது ஒரு ஆச்சரியமான ஒரு லீலை. ஏன்னா அது கிருஷ்ணனோட சன்னதியை தவிர அந்த கோவிலுக்குள்ளே போனால் அதுக்குள்ள ஜெகமே இருக்குங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம். சம்பிரதாய பேதங்களுக்கு அப்பாற்பட்டது ஜெகநாதர் சன்னதி. அங்கே எத்தனை சிவன் சன்னதி இருக்குது தெரியுமோ, எவ்வளோ அம்பாள் சன்னதி இருக்குது தெரியுமோ, அவ்வளவையா விமலாதேவியோட பீட்டம் அது சக்தி பீட்டம். அதில் ரெண்டு பக்கம் ஒரு விக்னேஸ்வரரும் சுப்பிரமணிய சுவாமி ரெண்டு பக்கம் இருக்கா. அதில் முருகப்பெருமான் அழகாக குட்டியாக மயில் கழுத்தை கட்டிண்டு சேவலை தூக்கி அப்படி இடுப்பில் வச்சுண்டு அழகான முருகன். அருணகிரிநாதரோட க்ஷேத்திர கோவையில் இந்த முருகன் அருணகிரிநாதர் பாடியிருக்காருன்னு சொன்னால் அப்போ இந்த இடத்துல சுப்பிரமணிய சுவாமி சாநித்தியம் இருக்குது. பெரிய விக்னேஸ்வரர் இருக்கார், சிந்தாமணி கணபதி இருக்கார், சக்தி பீட்டம் இருக்கு, நிறைய மகாதேவ சன்னதி இருக்கு, சூரிய நாராயணர் இருக்கார். ஆனால் நம்ம ஷண்மதம் பூரா அங்கே இருக்கு. ஷண்மத ஸ்தாபனாச்சாரியாளன் ஆச்சாரியாலே வந்து தங்கின இடம், ராமானுஜாச்சாரியாலே வந்து தரிசனம் பண்ண இடம், மகாபிரபு அங்கேயே வாழ்ந்து ஜெகநாதரோட கலந்த இடம்ங்கிறதுனால ஜெகமே அவருக்குள்ள இருக்கு. இந்த கணபதி தரிசனத்துக்கு ஒரு அழகான சரித்திரம் சொல்றா. கர்நாடக தேசத்தில் கணபதி பட்டுன்னு இருந்தாராம். அவர் விக்னேஸ்வர உபாசகர். கணபதி அத்தர்வசீர்ஷன் சொல்றபடி சாட்சாத் பரபிரம்மங்கிறது விக்னேஸ்வர ரூபம்ங்கிற ஒரு பாவனையில் வழிபட்டு இருக்கார். நம்ம சனாதன தர்மம் அதானே சொல்றது,
பரபிரம்மத்தை நீ சிவனா கும்பிடு, அம்பாளா கும்பிடு, மகாவிஷ்ணுவா கும்பிடு, கணபதியா கும்பிடு, சூரிய நாராயணனா கும்பிடு, சுப்பிரமணிய சுவாமியா கும்பிடு, எப்படி கும்பிட்டாலும் அது பரபிரம்மம் அப்படின்னு தானே சொல்றது இல்லையா. இப்போ அடுக்கு தீபம் எடுக்கிறா, ஒரு ஒரு அடுக்குலையும் பல தீபங்கள் இருக்கு, எல்லாம் சேர்ந்து ஒரே அடுக்கு ஜோதியா தெரிகிறது. அப்படி ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக திரி போட்டு ஏற்றுறா, எல்லாம் சேர்ந்து ஒரு ஜோதிங்கிறது போல ஒரு பரபிரம்ம ஜோதி தான், அநேக ரூபங்கள் எடுத்துட்டு இருக்கு, அநேக நாமங்கள் இருக்குங்கிறது தான் நம்ம சனாதன தர்மத்தோட சித்தாந்தம் இல்லையா. அந்த கணபதி பட்டுங்கிறவர் விக்னேஸ்வர உபாசகர், ஆனால் பகவானோட இதர தெய்வங்களை மறுக்கிறவர்னு இல்லை, ஆனால் கணபதி ரூபத்தில் ரொம்ப நாட்டம் ஜாஸ்தி. அவர் பத்மபுராணம் படிக்கிறார், அதில் சாட்சாத பரபிரம்மம் நீலாச்சல ரூபத்தில், நீலாச்சல க்ஷேத்திரத்தில் புருஷோத்தம ரூபத்தில் தரிசனம் கொடுக்கறது, அவரை பார்த்த வாடுக்கு மறுஜென்மா இல்லை அப்படிங்கிறது படிக்கிறார். அப்போ அவருக்கு ஆசை வருது, எத்தனை தபஸ் இருக்கணும்னு, நாம ஜீவன் முக்திங்கிற நிலையை அடைகிறதுக்கு, சரீரத்தை விட்டு பகவான் அடைகிறதுக்கு. இப்போ இந்த அற்புதமான க்ஷேத்திரத்துக்கு போய், நீலாச்சலத்தில் போய் பரபிரம்மத்தை தரிசனம் பண்ணிட்டேன்னா எனக்கு உடனே மோட்சம் கிடைச்சிருமே அப்படிங்கிற எண்ணத்தில் கர்நாடகாவிலேருந்து கிளம்பி பூரி ஜெகநாத்துக்கு வரார். வழியிலெல்லாம் யாச்சகம் எடுத்துட்டு அந்த கடைக்கிற ஆகாரத்தை சாப்பிட்டுண்டு, ஒன்றும் கிடைக்கலன்னா ஜலத்தை மட்டும் சாப்பிட்டுண்டு, அனுஷ்டானத்தை விடாமல் ஜபம் பண்ணிக்கொண்டு நாமசங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு எப்படி யாத்திரை பண்ணணுமோ அந்த நியத்தியோடு வரார். ஜெகநாதபுரி க்ஷேத்திரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரும்போது பூரி ஜெகநாதுக்கு போயிட்டு பார்த்துட்டு சுவாமி பார்த்துட்டு பிரசாதங்களோடு வர்றவாளை பார்க்கிறார். நீங்களாம் ரொம்ப சந்தோஷமாக அவர்களை கேள்வி, பிரசாதத்தோட எந்த ஊருக்கு போயிட்டுகிறாள், நாங்களா நீலாச்சலம் பூரி ஜெகநாத் போயிட்டு புருஷோத்தம பகவானை பார்த்துட்டு வரும், அந்த பிரசாதம் தான் அது. என்னது புருஷோத்தமனை பார்த்துட்டு திரும்பி வரையலா, நீ இருக்க முடியாதே, ஒரு யோஜனை பண்ணிருவா, அதை வேற ஏதோ ஊருக்கு போயிட்டு இருந்து தப்பா சொல்றா, ஏதோ புருஷோத்தமனை பார்த்த வாழ்க்கை மோட்சம்னு சொல்லியிருக்கேன், இவன் திரும்பி வரப்படாதே, எல்லாரும் அவள் ஊருக்கு திரும்பி போயிட்டு இருக்கா அப்படின்னா பத்மபுராணம் தப்பா சொல்லியிருக்கும்னு நான் நினைக்கல, இவன் வேற எங்கேயோ போயிட்டு வராளோ, நம்ம இடம் தெரியாம தப்பா போறோமோ, திரும்பி நம்ம கர்நாடகா போயிடலாமோன்னு நினைக்கிறேன். ஒரு சத்பக்தன் தன்னை பார்க்க வந்துட்டு வராமல் போகிறானேன்னு பகவான கவலை வந்துட்டான். அவர் ஒரு அழகான வயசான தேஜஸ்வியான ஒரு பிராமண ரூபத்தில் வந்து அவருக்கு தரிசனம் கொடுக்குறார். யாரப்பா எந்த ஊர்லேருந்து வரேன், எங்கே போகிறேன், நான் கர்நாடகாவிலேருந்து வரேன், பரபிரம்மத்துக்கு பிரத்யட்சமாக தரிசனம் பண்ண முடியும் ஜெகநாதபுரியில் நீலாச்சலத்தில்ன்னு சொல்கிறான். ஆனால் பார்த்தவாளுக்கு மோட்சம்னு பத்மபுராணத்தை போட்டிருக்கான், அவமா பார்த்துட்டு ஊருக்கு போயிட்டுருக்காளே, அது எப்படி சாத்தியம்னு கேட்குறார். பகவான் சிரிச்சுட்டே, நீ சரியாக புரிஞ்சுக்கலதே, பகவானுக்கு வாஞ்சா கல்பத்தருன்னு பேர், யார் எதை நினைக்கிறாளோ அதை கொடுக்குறவர் பகவான் அர்த்தம். தபோனத்தை ஒரு பாட்டு பாடுவோம் அமர்ஜோதி குருபாதம்ல, வேண்டிய நாம் வேண்டியவாறு நமக்கருளும் குருபாதம். அப்படி யார் என்ன நினைக்கிறாளோ அதானே சுவாமி கொடுப்பார். இவா யாரும் மோட்சத்தை விரும்பலப்பா, சுவாமியை பார்த்துட்டு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறா, அவாவா குடும்ப வாழ்க்கையில் விடுபடணும்னு நினைக்கிறா, பகவான் அதை அனுகிரகம் பண்றார், மோட்சம் வேணும்னு போறவாளுக்கு மோட்சம் கொடுப்பார் அப்படின்னு சொல்ல, ஆகா நல்ல வேலை திருப்பி போறதா இருந்தேன், என்னை தடுத்துட்டேன், நீங்க காப்பாத்திட்டேன்னு திருப்பி போறார். இந்த ஸ்நான யாத்திரை தினத்துக்கு தான் வரார். பார்த்தா சுவாமி அந்த ஸ்நான மண்டபத்தில் எழுந்தள்ளி இருக்கார், அவ்வளவு பேரும் பார்க்கும்படியாக 108 சுவர்ண கலசத்தில் அபிஷேகம் நடக்கிறது, அது இவரும் பார்க்கிறார். பக்கத்தில் இருக்கிறவாட்டு கேட்கிறார், பரபிரம்மம் எங்கே இருக்குங்கிற, தோ கண்ணதற்கே இருக்கேப்பா பரபிரம்மம் ஜெகநாதம்னா, இதுதானா, இது பரபிரம்மமாக இருக்க முடியாதே, கண்ணு முக்கோ ஒன்றுமே தெரியல, கை இப்படி நீட்டின்டாப்புல இருக்கு, நான் பரபிரம்மம்னா கணபதிங்கிறது தானே நான் இத்தனை வருஷமாக நினச்சிருக்கேன், கணபதி முகம் இல்லாத பரபிரம்மம்னு நான் எப்படி ஒத்துக்கிறது, இது வேறு ஏதோ தேவதையாக இருக்க முடியும், இது எனக்கு எப்படி மோட்சம் தர முடியும், வேண்டாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டேன். பகவானுக்கு தாபம் வந்துட்டு, ஐயோ இவ்வளவு தூரம் வந்துட்டு என் குழந்தை என்ன பார்க்காம போறது அப்படின்னு, ராஜாவுக்கு சேவை பண்ணக்கூடிய மந்திரிமார்கள்ல ஒருத்தர்கிட்ட சுவாமி வந்து அனுகிரக ரூபமா வந்து, என் பக்தன் அதோ போறாம்பார் கணபதி பட்டு கர்நாடகாலேருந்து வந்திருக்கான், அவன் அழைச்சுடு, அவன் கேட்கிற தரிசனம் நான் கொடுக்குறேங்கிற, அவன் விரும்புற தரிசனம் கொடுக்குறேன், இப்படி சமர்த்த ராமதாசருக்கு விட்டல் ராம தரிசனம் கொடுத்தாரோ அப்படி பகவான் அனுகிரகம் பண்றார். இவரை போய் கூப்பிட்டு, ஐயா நீங்க தானே கணபதி பட்டு, ஆமா கர்நாடகாலேருந்து வந்திருக்காள், ஆமா பரபிரம்ம ஜெகநாதர் உங்களை கூப்பிடுறார், அப்பா அவர் பரபிரம்மம் இல்லைப்பா, அவர் யாராக வேணா இருக்கட்டும், கணபதி தான் பரபிரம்மம் என்னை பொறுத்தவரில், யானமுகம் இல்லாததை நான் பார்க்க மாட்டேன், கஜவர்தனன் தான் எனக்கு தெய்வம்ங்கிறார், ஐயா நீர் கேட்கிற தரிசனம் தரேன்னு சொல்லி உங்களை கூப்பிடுறார், நான் தான் பார்த்துட்டேனே இங்கேருந்தே தெரியறதே, அப்புறம் அங்கே என்ன வந்து பார்க்கறது, இல்லை இல்லை வரும், கட்டாயப்படுத்தி கூட்டின்னு போறா, கிட்ட போனா 3 பேரும் யானமுகத்தோடு தரிசனம் கொடுக்குறாளாம்.
அவருக்கு சாட்சாத் கணபதி தரிசனமே ஆயிடுத்து. பகவானே பரபிரம்மே ஜெகன்நாதா அப்படின்னு விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். ஏன்னா மோட்சம் விரும்பி வந்திருக்கார். அடுத்த க்ஷணம் அவர் சரீரத்தேந்து ஒரு ஜோதி கிளம்பி பகவானோட கலந்துவிட்டான். அந்த ஞாபகமா ஒரு ஒரு வருஷமும் ஸ்நான யாத்திரை அன்னைக்கு சாயந்தரம் ஹாத்தி வேஷம் சொல்லக்கூடிய அந்த கணபதி வேஷத்துல பகவான் தரிசனம் கொடுக்கிறார். இந்த அற்புதம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்நான யாத்திரை தினத்துல இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டா, தட்சிணேஸ்வரத்துல பவதாரணி கோவில் கட்டினா ராணி ராசமணி தேவி மகாபக்தேவள். பேர்பட்ட பக்தி பண்ணியிருக்கான்னா, பகவான் பூமியில ராமகிருஷ்ண பரமஹம்சராக அவதாரம் பண்ணின போது அவ கட்டின கோவில்ல பூஜை பண்ணும்படியான பாக்கியத்தை அவ பண்ணினான். அந்த கோவில்ல கட்டிட்டு அம்பாளுடைய திருமேனியும் ஒரு மரப்பட்டின போட்டு அடைச்சி வச்சுட்டா. ஏன்னா நாள் பார்த்து தானே பிரதிஷ்டை பண்ணணும். நல்ல நாள் நல்ல நாள் பார்க்க முடியலையே கவலைப்பட்டு இருக்கிறதே. அம்பாள் அவ கனவுல வந்து எனக்கு மூச்சு திணறதுங்கிறான். பிராண பிரதிஷ்டை பண்ணல, வைதிகமா ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா அம்பாளுடைய திருவுருவம் பண்ணும் போதே அந்த ராணி உபவாசம் இருந்தா, அந்த சில்பி உபவாசம் இருந்த, அந்நியதா சிந்தனை இல்லாமல் அம்பாளுடைய திருமேனி உருவாக்கினாங்கிற, அப்ப அது பிராண பிரதிஷ்டைக்கு மேலே ஆயிடுது. அம்பாள் எனக்கு மூச்சு திணறது, என்ன உடனே வெளியில எடுத்துருவோம் அப்படிங்கிறான். உடனே ராணி வந்து அந்த மூடி எடுத்துட்டா. ஆனா அம்பாள் எங்க பிரதிஷ்டை பண்றதுன்னு தெரியல. கோவில் கட்டிட்டோம், நாள் பார்க்கணுமே. இப்ப பார்த்தா பஞ்சாங்கம் பார்த்தா இந்த ஸ்நான யாத்திரை தினத்தை தவிர வேற ஒன்றும் நல்ல நாள் சட்டுன்னு ஆப்படலை. முன்னாடி இருக்கிற நாட்கள்ல அவ்வளவு சுபமா இல்லை. அதனால அந்த தினத்திலேயே கும்பாபிஷேகம் ஏற்பாடு பண்ணினா. அவள் கட்டின கோவிலுங்கிறதுனாலே அந்த கோவில பிரதிஷ்டை பண்றதுக்கு யாரும் முன் வரல. அவ செம்பட வச்சிங்கிறதுனால ராணி வசதியானவான குலம் மீனவ குலம்ங்கிறதுனால யாரும் அந்த காலத்துல வெளியில வரல. அப்ப அதுக்கு பரிகாரம் சொன்னவரே பரமஹம்சருடைய அண்ணாவான ராம்குமார்ஜி தான். தன்னுடைய குல குருவுக்கு அவ தானம் பண்ணிட்டான்னா வைதீகமாக அவ அவளுக்கு அது சொந்தம் இல்லையான ஆயிடுறது. ஆனால் டாக்குமெண்ட்ஸ்லாம் அவளுக்கு சொந்தமா இருக்கட்டும், அது லீகல். அந்த கோவில் அவ பரிபாலனை பண்ணிட்டோம், அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல அப்படியே பண்ணினா அப்பவும் யாரும் முன் வரல. கடைசியில பரிகாரம் சொன்ன அவரே முன் வந்து அந்த பிரதிஷ்டையை நடத்தி கொடுத்தார். அந்த கோவில்ல பூஜையும் பண்ணினார். அவருக்கப்புறம் அவர் தம்பியான பரமஹம்ச தேவர் பூஜை பண்ணினார். பவதாரணி அவருக்கு பிரத்யட்சமா காட்சி கொடுத்தா. ராதாகாந்தர் பிரத்யட்சமா தரிசனம் கொடுத்தார். இன்னைக்கு அங்க போனா பரமஹம்சரோட நினைவு நம்மளை அப்படியே ஆட்கொள்ளக்கூடிய ஒரு சன்னிதானமா பவதாரணி சன்னிதானம் இருக்குன்னா, அதுக்கு கும்பாபிஷேகம் ஆன தினம் 1885 வருஷம் 31 மே மாசம் இந்த ஸ்நான யாத்திரை தினத்துல. அதனால அந்த விசேஷம் அதுல சேர்றதுனால இந்த ஸ்நான யாத்திரை தினத்துல நாம இருக்கிற இடத்திலேருந்தே ஜெகநாதரை தியானம் பண்ணிப்போம். இது முடிஞ்சு 15 அவர் ஓய்வுல இருந்துட்டு அமாவாசை அன்னைக்கு தரிசனம் கொடுத்து துதி அன்னைக்கு ரத்த யாத்திரை பண்ணார். இந்த ரத்த யாத்திரை உற்சவத்தை பத்தி நாம அந்த தினத்துல அனுபவிக்கலாம். சத்குருநாத மகாராஜ் கீ ஜெய். புருஷோத்தம ஜெகநாத பகவான் கீ ஜெய்.